ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதாஸ் மல்டி கிராஃப்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன காயின் பவுச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த ரெட் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். இது வந்து 10 ருபீஸ் த்ரெட்டு தான், அது எடுத்திருக்கேன். நார்மலான த்ரெட்டு தான் அது. அப்புறம் ஹூக் வந்து 3.25 mm ஹூக் எடுத்திருக்கேன். ஒரு மார்க்கர் எடுத்திருக்கேன். பாருங்கள் எப்படி போடலான்னு பாருங்கள். இதுக்கு நான் ஹாஃப் டிசி தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபுல் ஸ்டிச்சுக்கும் அது அந்த ஸ்டிச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், முதல்ல மேஜிக் நாட்டு போடுறோம், மேஜிக் ரிங் போடுறோம். மேஜிக் ரிங்கில் இந்த மாதிரி போட்டு ஒரு செயின் போட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த ரிங்குக்குள்ளேயே 12.5 டிசி போட போகிறோம். இந்த சர்க்கிள்குள்ளே 12.5 டிசி போட போகிறேன். முதல்ல ஒரு செயின் போட்டுக்கிறோம். ஹாஃப் டிசினா எப்படின்னு பாருங்கள், டபுள் குருஷினா உங்களுக்கு தெரியும், ஒரு சுற்று சுற்றி உள்ளே விட்டு ரெண்டு இது லூப்பில் இழுப்போம். ஹாஃப் டிசினா இப்படி ஒரு சுற்று சுற்றி இந்த மேஜிக் ரிங்குள்ளே விட்டு வெளியே இழுத்து, இங்கே 3 லூப் இருக்கும் பார்த்தீங்களா, 1, 2, 3, இந்த 3 லூப்ஸ் வழியாகவும் இழுக்கணும். இதுதான் ஹாஃப் டிசி. பாருங்கள், ஒரு சுற்றி சுற்றி மேஜிக் ரிங்குள்ளே விட்டு இப்படி எடுத்து அந்த 3 லூப் வழியாகவும் இழுக்கணும். டபுள் குருஷனே உங்களுக்கு தெரியும், ரெண்டு லூப்பு. டபுள் குருஷனே என்ன பண்ணுவோம், இந்த 2 லூப்பில் இழுப்போம். அப்புறம் மறுபடியும் அதில் இப்போங்க இப்படி இழுப்போம். அப்புறம் மறுபடியும் 2 இருக்கும். அப்புறம் இப்படி இழுப்போம். இது வந்து டபுள் குருஷே. ஆனால் இது காயின் பவுச் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கேப் தெரியாமல் இருக்கணுங்கிறக்காக, கொஞ்சம் கேப் தெரியாமல் இருக்கணும், அதே மாதிரி திக்னஸும் வேணும் அப்படிங்கிறக்காக ஹாஃப் டிசி யூஸ் பண்ணுறோம். ஹாஃப் டிசி வந்து ஒயர் கூடையில் நான் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா ஹாஃப் டிசி வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் ஒயருக்கு அதை யூஸ் பண்ணலை. இது இன்னும் த்ரெட்டுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். த்ரெட்டுக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் நம்ம நிறைய டிசைன்ஸ் இருக்குது. பாருங்கள், அதில் ஒன்றுனா நான் சொல்லிட்டு வரேன். இப்போ ஹாஃப் டிசினா இப்படி தான், ஒரு சுற்று சுற்றி இந்த ரிங்குள்ளே விட்டு இப்படி எடுத்து அந்த 3 லூப் வழியாகவும் இழுக்கணும். இதே மாதிரி நம்மளுக்கு டோட்டலாக 12 ஸ்டிச்சஸ் வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. 12ங்கிறது நம்ம 15 வச்சுக்கலாம். 15னா எனக்கு கொஞ்சம் பெருசாக வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்து போட்டிருக்கேன். 7, 8, 9, 10, 11 12, 13, 14. பாருங்கம்மா, அந்த நூல் வந்து பிரிஞ்சு வருது. அது கொஞ்சம் பழைய நூல். இது இந்த த்ரெட் வந்து நான் வாங்கி வச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு. அது இல்லாமல் இந்த நார்மல் த்ரெட் வாங்கினோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அங்கங்கே பிசுராக வரும், இல்லாட்டி நூல் பிரிஞ்சு வரும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இந்த நூல் தெரியுதுங்களா, எப்படி பிசுறு பிசுறாக இருக்குன்னு தெரியுதுங்களா? பாருங்கள், கொஞ்சம் பிசுறு பிசுறாக இருக்கும், அங்கங்கே நாட்டு வரும். பாருங்கள், இந்த மாதிரியெல்லாம் த்ரெட், இந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஆனால் வந்து ஆர்கானிக் த்ரெட்டுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இந்த அக்ரிலிக் த்ரெட் சொன்னேன் இல்லையா, இதை பாருங்கள், எங்கேயுமே எந்த இதுவுமே இருக்காது. அப்படி த்ரெட்டு பார்க்குறக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து காஸ்ட்லி. நம்ம சின்ன பொருளாக செஞ்சு விற்கும்போது நம்ம அந்த த்ரெட்டு வாங்கி சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அவ்வளோவா கட்டுப்படி ஆகாது. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்து நல்லா பாருங்கள், நான் இதை ஆரம்பித்த செயினில் இல்லை, இந்த ஃபஸ்ட்டு செயினில் வந்துட்டு ஸ்லிப் நாட் போடுறேன். உன்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செயின் ஸ்லிப் நாட் போட்டாச்சு. பாருங்கள், இது ஒரு இழுத்துறேன். அதே மாதிரி நீங்கள் மேஜிக் ரிங்லேயும் ரொம்ப அதிகமாக போட்டிங்கனாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி சுருக்கடிச்ச மாதிரி ஆயிரும். ஒரு 12, 15, 18 அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, அதிகமாகலாம் வேண்டாம். அப்புறம் இதை டைட்டாக இழுக்கணும். இந்த நூலை வந்து டைட்டாக இழுக்கணும். டைட்டாக இழுத்து இங்கே நடுவில் வந்து எந்த கேப்பும் தெரியாமல் வச்சுக்கணும். அது நம்ம ஒர்க்கு ஃபுல்லாக முடிக்கும் போது அப்படி இழுத்து நம்ம ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு நம்ம அது கம் போட்டு ஒட்ட வச்சுக்கலாம். பாருங்கள், அடுத்தது செகண்ட் ரவுண்ட். இப்போ இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டா செகண்ட் ரவுண்டுக்கு பாருங்கள், ஒரு செயின் போட்டாச்சு, ஒரு சுற்று சுற்றியாச்சு. சேம் இதில் ஒரு டிசி, சாரி, HDC ஹாஃப் டபுள் குரோஷே போடுறோம். அடுத்தது இந்த மாதிரி ஒவ்வொரு செயின்லேயும் 2 டிசி, ஒரு செயினில் 2 டிசி. செகண்ட் ரவுண்டு நம்ம அப்படி தானே போடுவோம், ஃபஸ்ட் ரவுண்டு எவ்வளோ போட்டிருக்கோமோ செகண்ட் ரவுண்ட் வந்து அந்த ஒவ்வொரு செயின்லேயும் 2 டிசி போடுவோம். அந்த மாதிரி நான் 2 டிசி போட்டுட்ருக்கேன். இப்போது பிகினஸாக இருந்தால் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம செயின் போட்டோம் இல்லையா, அதுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நல்லா போட்டு போட்டு ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி மார்க் பண்ண தேவையே இல்லை, அது நம்மளுக்கே தெரிஞ்சிடும். இந்த இடம் ஸ்டாப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுருவோம். அதே பிகினஸாக இருந்தால் இல்லை எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்னு தோன்றவங்க வந்து மார்க்கர் போட்டு வச்சுக்கோங்க. மார்க்கர் போட்டு வைக்கிறங்காட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்கள், ஒரு செயினுக்குள்ளே 2 ஹாஃப் டிசி, ஒரு செயினுக்குள்ளே
ரெண்டு ஹாஃப் டிசி. நான் மெயினாக இந்த கலர் ஏன் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட எல்லாம் பர்ஸ் இருக்கும், பேக் இருக்கும், ஜென்ஸ்கிட்டையும் சரி லேடிஸ்கிட்டையும் சரி பேக்ஸு பர்ஸு பவுச்சுக எல்லாமே வச்சுருப்போம், ஃபோன் பவுச்சும் கூட எல்லாமே வச்சுருப்போம். ஆனால் என்ன கலர் நம்ம வச்சுருப்போம்னு யோசிச்சிங்களா? உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்குது? எல்லாத்து கையிலையும் பார்த்தா மெயினாக பிளாக் கலர் வச்சுருப்போம், பேக்கு பிளாக்கு ப்ரௌன் மெரூன் கலரு. ஜென்ஸ்கிட்ட வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா பிளாக்கு இல்லாட்டி ப்ரௌன் அதை செலக்ட் பண்ணுவாங்க. அதே லேடிஸ்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர், அப்புறம் பிங்க் கலரும் கூட இருக்குது, பிங்க்கு ஒயிட்டு அந்த மாதிரி கலர்ஸ் வந்து வச்சுருப்போம். ஆனால் ரெட் கலர் வந்து நிறையா பேர்த்திட்ட ரெட் பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த 100 பேரில் யாரோ ஒருத்தர்கிட்ட தான் அந்த ரெட் கலர் இருக்கும். ஏன்னா ரெட் கலரில் வந்து அதிகமாக பேக்ஸோ இது எல்லாமே எதுவுமே யாருமே அவ்வளோ சீக்கிரம் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. இந்த காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வேணால் இந்த லாங் பேக்கு அந்த ஸ்லிங் பேக்கு அது வேணால் ப்ளூ ரெட்டு அந்த மாதிரி கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் ப்ளெயினாக வந்துட்டு ரெட் வந்து அதிகமாக யாருமே வச்சுருக்க மாட்டாங்க, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ரெட் கலரில் வந்துட்டு உங்களுக்கு மணி கிராஸ்பிங் பவர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெட் கலருக்கு. அதனால் ரொம்ப வசதியானவங்க பார்த்திங்கன்னா கலர் அவங்களுக்கு ரெட்டு தான் பிடிக்குமாங்க, அவங்க கையில் பார்த்திங்கனாலும் ரெட் கலர் பர்ஸ் தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து கலருக்காக அது வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே பார்த்தா அதிகமாக பணம் சேர் அவங்க தான் அந்த ரெட் கலரில் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எவ்வளோ உண்மை அப்படின்னு எனக்கு தெரியாது, பட் இது அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. யூடியூப்லேயும் நிறைய பேர் இந்த சேனல்ஸில் எல்லாத்துலேயும் சொல்கிறாங்க இந்த ரெட் கலரில் காசு வச்சு பீரோக்குள்ள வைங்க உங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையாக என்னென்னு தெரில. ஆனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் ஒரு பவுச்சு செஞ்சுருக்கேன், ரெட் கலரில் தான் காயின் பவுச் செஞ்சுருக்கேன். பாருங்கள் இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு, கடைசி இது ஒரு சுற்று சுற்றி அதே டபுள் இது, அப்புறம் இந்த மார்க்கரை எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த நம்ம இந்த செயினில் இல்லை அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, இதில் ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டு அதே போல் மார்க்கர் போட்டு வச்சிடறேன். அப்போது எனக்கு காயின் பவுச்சுக்கு வந்து எனக்கு இந்த அளவுக்கு போதும், இதுக்கு அதிகமாக நான் போடலை. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை அப்படியே வந்துட்டு நம்ம இனி மேலே கொண்டு வராது, ரைஸ் பண்ணிகிட்டே வரணும். ரைஸ் பண்ணிகிட்டே வரும்போது நம்ம எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஹாஃப் டிசி எல்லாத்துலேயும் ஒரு இந்த ரவுண்ட் சுற்றி வந்து ஒரு ஹாஃப் டிசி அப்போ இதில் ஜாயின் பண்ணிடணும். மறுபடியும் சுற்றி வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட், மறுபடியும் சுற்றி வந்துட்டு ஒரு ஸ்லிப் நாட், அந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ இது வேணுமோ அவ்வளோ இது லைனாக போட்டே வரலாம். இந்த கலருக்கு சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அதான் இந்த ரெட் வந்து ரெட் கலருக்கு வந்து மணி கிராஸ்பிங் பவர் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னென்னா நம்ம இந்த ரெட் கலர் கிளாத் இருக்கு இல்லைங்களா, ரெட் கலர் கிளாத்தில் வந்துட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா, அந்த பச்சை கற்பூரம் ஒரு பேப்பரில் சுற்றிட்டு அது கூட ரூபாய் நோட் இருக்கு இல்லைங்களா, ரூபாய் நோட்டில் வந்துட்டு நம்மளுக்கு பெருசாக இருக்கிற நோட் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் வந்து 500 ருபீஸ், அதாவது ஒரே ஒரு நோட்டுனா 500 ருபீஸ் நோட்டு. அந்த 500 ருபீஸ் நோட்டை வந்து ஃபோல்டு பண்ணி அந்த ரெட் கலர் இதில் வச்சுட்டு பீரோக்குள்ளேயோ இல்லை நம்ம ஏதோ ஒர்க் வேலை பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த வேலை செய்கிற இடத்துலையோ அந்த வேலை செய்கிற இடத்துல உள்ள கல்லாப்பெட்டியில் அந்த கேஷ் பாக்ஸ் எங்கே என்ன இது கேஷ் பாக்ஸு அந்த மாதிரி இதில் வச்சோம்னா பணம் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. விரைய செலவுகள் இருக்காதுங்க, மெயினாக பணம் சேருதோ இல்லையோ விரைய செலவு இருக்காது. இது வந்து நான் வந்து எனக்கு கண் கூட பார்த்தது, ஏன்னா எனக்கு வந்து நிறைய செலவுகள் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு இதில் சொன்னாங்க, அப்போ வந்து எனக்கு ரெட் கலர் கிளாத்து கிடைக்கல. ரெட் கலர் கிளாத்னா அவங்க எந்த மாதிரி ரெட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அதை பார்த்தா நம்மளுக்கு ரெட்டுன்னு தெரியணும். இது பார்த்தா இது லைட்டாக மெரூன் கலந்துருக்கு, இது பிளாக்கிஷ் ரெட்டாக இருக்குது அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இது பார்த்தா சிகப்பு, அந்த சிகப்புங்கிற வந்து தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி ரெட் கலர் கிளாத்து அந்த ரெட் கலர் கிளாத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட வந்து ரெட் கலர் கிளாத் இல்லை, அந்த டைம் தான் நான் இப்படி அந்த காயின் பவுச்சு இதெல்லாம் நான் போட்டுட்ருப்பேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி உள்ளன் இந்த கலர் கிடச்சிது, அப்போ இந்த கலர் நான் வாங்கிட்டு இது ஃபுல்லாக பிளட் ரெட்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்த கலர் வாங்கிட்டு இதில் வந்துட்டு நான் அவங்க சொன்ன மாதிரியே பச்சை கற்பூரம் ஒரு பேக்கெட்டில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்து அதில் 500 ருபீஸ் நோட் அதுவும் வச்சு நான் வச்சேன். எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா பணம் செய்கிறதுன்னு அது நம்மளோட
உழைப்பை பொறுத்து தான் பணம் சேரும். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக பணம் சேருனா இதெல்லாம் வச்சா ஆட்டோமேட்டிக்காக பணம் சேருன்னு சொல்ல முடியாது. நம்ம உழைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்தளவுக்கு பணம் சேரும். அப்போ அந்த பணம் சேரும்போது அது வந்து நம்மளுக்கு வேஸ்ட்டாக செலவாகும். பார்த்துருக்கீங்களா, விரைவு செலவுன்னு சொல்லுவாங்க அதுக்கு. அதாவது தேவையில்லாத செலவுகள், திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அப்போ இந்த பொருள் வந்து வீட்டுக்கு தேவையே இருக்காது. ஆனால் அது வந்து நான் நல்லா இருக்குங்கிறக்காக பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா அப்போ நம்ம மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும், இது வாங்கணுமா அது வாங்கியே தீரணுங்கிற இதில் வாங்கியிருப்போம். ஆனால் அது வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் இது பாருங்கள், இது கடைசி இதுக்கு வந்துட்டேன். இப்போ இந்த செயினை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் தான் அந்த லூப்பை போட்டு பாருங்கள் ஸ்லிப் நாட் போடுறேன். மறுபடியும் ஒரு செயின் போடுறேன். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நான் இதை மார்க் பண்ணி போடுறேன். உங்களுக்கு வந்து இன்னும் காயின் பவுச் பெருசாக இருக்கணும்னா நம்ம சர்க்கிள் வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு போதும், அதனால் நான் இந்த ரெண்டு ரவுண்டோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டேன். இன்னும் உங்களுக்கு வந்துட்டு இல்லை இன்னும் காயின் பவுச் நல்லா பெருசாக வேணும்னா இங்கே இது போட்டு இங்கே டபுள் டபுளாக போட்டு இந்த தேர்ட் ரவுண்டு போடுறோம் இல்லைங்களா, அங்கே வந்து 1 2 1 2 1 2 அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாருங்கள் போட்டாச்சு. அப்புறம் அந்த மாதிரி விரைவு செலவுகள், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, தேவையில்லாத செலவுகள் வரும். அப்போ அந்த மாதிரி சில செலவுகள்லாம் வந்துட்டு அது கண்ட்ரோல் ஆச்சு எனக்கு, அது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது அந்த மாதிரி கண்ட்ரோல் ஆச்சு. பின்ன பணம் சேர்றது வந்து நம்ம உழைப்பு தாங்க. நம்ம கஷ்டப்பட்டு வேலையை செஞ்சால் தான் பணம் சேரும். அந்த சேர்ற பணத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு இதுதான் இது. பின்ன மேஜிக் மாதிரி நம்ம இதில் வந்துட்டு பச்சக்கற்பூரம் காசுலாம் வச்சு வச்சா நம்மளுக்கு பணம் சேரும், பணக்காரர் ஆயிடுவோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம உழைப்பு தான் அந்த பணத்தை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்லுவோம், ஒரு மரியாதையாக இது பார்க்குறதுக்காக, அது பணத்துக்கு மதிப்பு கொடுக்க இப்படி பண்ணுறோம், இப்படி பண்ணால் அது வந்து சேரும் ஒரு நம்பிக்கை. அதனால் நீங்களும் பண்ணி பாருங்கள். எனக்கு நான் இந்த மாதிரி சில நம்பிக்கையெல்லாம் நான் இது அக்செப்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் எனக்கு இது கொஞ்சம் அந்த எனக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் கொஞ்சம் வந்து இது வச்சங்காட்டிக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அதனால் வந்து எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை, அதனால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்களும் வச்சு பாருங்கள். கிளாத்லேயும் வைக்கலாம். நான் இது வந்துட்டு உள்ளனில் எனக்கு பண்ணி ஒரு காயின் பவுச் மாதிரி பண்ணி வச்சேன். அதனால தான் உங்களுக்கு இந்த கலர்லேயே சேம் நான் என்ன கலரில் பண்ணோம் அதே கலர். அப்போ நான் ரெண்டு இது வாங்கிட்டு வந்திருந்தேன், அதில் போட்டு நான் பேலன்ஸ் வச்சது தான் இது. அதே போல் இன்னொன்று இருக்குது, இது கண்டிப்பாக இன்னொன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த கலரில் நீங்கள் பவுச் பண்ணுறதை நீங்கள் சேல்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரெட் கலரில் நீங்கள் காயின் பவுச் பண்ணிங்கன்னா, ரெட் கலரில் காயின் பவுச்சோ பர்ஸுகளோ பேக்கோ பண்ணும்போது அது கூட இன்னொரு கலர் சேர்ந்து பண்ணிங்கன்னா சேல்ஸ் பண்ணுங்கள். ப்ளெயினான ரெட் பண்ணி சேல்ஸ் பண்ணாதீங்க. அது வந்து நம்மக்கிட்ட இருக்க அந்த இது வந்துட்டு நம்ம அந்த என்ன சொல்கிறது அந்த ஐஸ்வர்யம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் அதனால் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. நான் வந்துட்டு ப்ளெயின் ரெட்டில் வந்து எதுவும் போட்டு கொடுக்க மாட்டேன். அது கூட வந்துட்டு ஏதோ ஒரு கலர், ஒரு டிசைன், ஒரு ரெண்டு லைனாவது மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். அதே மாதிரி நீங்கள் காயின் பவுச்சும் தயவு செஞ்சு ரெட் கலரில் போட்டு கொடுக்காதீங்க. இது என்ன நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நஷ்டப்பட்டீங்கன்னா நம்ம இதை பார்த்துட்டு அது எனக்கு கொஞ்சம் சங்கடம், அதனால் பார்த்துக்கோங்க. அப்படி அவங்க ரெட் கலரே கேட்டாங்க அப்படின்னா ரெட் கலரில் நீங்கள் வேறு ஒரு டிசைன் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி ஏதாவது ஆட் பண்ணிடுங்க. ப்ளெயின் ரெட் போட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு மட்டும் ப்ளெயின் ரெட் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு பேண்டே ஆகட்டும், ரப்பர் பேண்டே போடுறோம், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பேண்ட்ஸ் வந்து நல்லா டிசைன் பேண்ட்ஸ் போடலாம், அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி ஒரு பேண்ட்ஸே போட்டாலும் நீங்கள் ரெட் கலரில் வந்துட்டு அதை சேல்ஸ் பண்ணாதீங்க. இப்போ கடையில் துணி கடையில் ரெட் ப்ளெயின் ரெட் அதெல்லாம் இருக்குல்ல, சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்துருக்கேன். இதை வந்து அப்படி சொல்கிறாங்க, அந்த நம்பிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா உங்கள் இஷ்டம்தான், அது நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது அது உங்கள் இஷ்டம்தான். பாருங்கள் இதே மாதிரி நான் போட்டு வரேன். அதே மாதிரி இந்த ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரிங்ஸு செயின்ஸு அதெல்லாம் வந்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுச்சு செஞ்சுட்டு அதுக்குள்ளே போட்டு வச்சிங்கனாலும் நல்லா இந்த உங்களுக்கு வந்து இது உள்ளன் தான், உள்ளன் வந்து ஒரு காட்டன் கூட கலந்த காட்டன் இது தான் உங்களுக்கு இது. அதனால் இதில் வந்து வச்சிங்கனாலும் அது வந்து கொஞ்சம் நல்லா சேஃபாக தான் இருக்கும். அந்த பாக்ஸ் எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி தான். ஆனால் ஆரம் நெக்லஸ்க்கெல்லாம் இது யூஸ் ஆகாது, ஏன்னா அதெல்லாம் மடிஞ்சு வளைஞ்சிருச்சுன்னா உடஞ்சிரும். செயின், ரிங்கு, கம்மல் இதெல்லாம் ஒரே இடத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுச் மாதிரி செஞ்சுட்டு இதுக்குள்ளே போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போது கிஃப்ட்டெல்லாம் கொடுக்குறாங்க இல்லைங்களா, சின்ன சின்ன டால்ஸ் வந்து ஒரு சின்ன டாலு யூனிகார்ன் டால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி டால்ஸ் இருக்கு இல்லைங்களா. அந்த டால்ஸை வாங்கி இப்போலாம் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அவங்க ப்ரெசன்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது ஒரு பாக்ஸில் வச்சு பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாதிரி பாக்ஸில் வச்சு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பவுச்சில் வந்து வச்சு பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்க அந்த பொம்மையும் எடுத்துக்குவாங்க, ப்ளஸ் இந்த பவுச்சையும் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த பவுச்சில் கீ செயின் மாதிரி கூட பண்ணலாம், ஒரு கீ செயின் மாட்டி விட்டுட்டோம்னா அதை கூட பேக்கில் வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் யூஸ்க்கு இந்த கலரில் பண்ணி பேக்கில் மாட்டி விட்டாலும் சரி, கேஷ் பாக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வச்சிங்கனாலும் சரி நல்லாயிருக்கும். பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டே வரணும். நான் ஒயருக்கு இது உள்ளன ஆரம்பிச்சிட்டேன்னா ஒயர் இது ஸ்டாப் பண்ணுவேன்னு இல்லை, கண்டிப்பாக
ஒயரும் இல்லை மற்றதும் போடுவேன். இன்னும் கூடைகளில் நிறைய டிசைன்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வந்து கண்டினியூஸாக போடுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா எனக்கு மற்ற ஒர்க்ஸும் இருக்குது. அதனால் இது எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் ஒவ்வொரு இதாக போட்டுட்ருக்கேன். கூடையோடது டிசைன்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள், நான் அதில் உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன் போட்டு காமிக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன எப்படி எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன ஏர்னிங்ஸ் தான். இப்போ இந்த பவுச்சே நான் போட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பவுச்சை வந்து நான் ஒரு 30 ருபீஸ் 30 ருபீஸ் ஒரு 50 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணனாலும் நம்மளுக்கு வந்துட்டு அது இதான். அதே நம்ம வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணும்போது அது வந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப, அதாவது பெரிய பெரிய பொருள் வந்து அட்ராக்ட் பண்ணுறத விட சின்ன பொருள் வந்து எல்லாத்தையும் சீக்கிரம் அட்ராக்ட் பண்ணும். பார்த்துருக்கீங்களா, நம்மளே கடைக்கு எதாவது போவோம், ஏதோ பெருசாக இருக்கிறத விட அந்த குட்டி குட்டியாக இருக்கிறத வந்து நம்மளை சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணும். அந்த மாதிரி இந்த காயின் பவுச் வந்து நீங்கள் டிசைன் டிசைனாக செஞ்சு வச்சிங்கன்னா அது வந்து இந்த ஒரே ஸ்டிச் மாடலெல்லாம் இல்லை, நிறையா ஸ்டிச் மாடல் இருக்குது. நீங்கள் முதல்ல ஒரு நார்மல் ஸ்டிச்சை போட்டு பழகிக்கோங்க, பழகிட்டு அப்புறம் வேறு வேறு இது நீங்களே போடலாம். ஒரு ஐடியாஸ் மட்டும் கிடச்சிடணும், எந்த மாதிரி போடணும்னு ஒரு ஐடியா கிடச்சிருச்சுன்னா பண்ணலாம். அதே மாதிரி உள்ளன் டால்ஸ் எல்லாம் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த டால்ஸும் சூப்பராக இருக்கும். நான் அந்த டால்ஸும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். எனக்கு இப்போ டைம் கொஞ்சம் பத்தாதங்காட்டிக்கு தான் நான் வந்து என்னால் அதிகமாக கொஞ்சம் பெரிய இதெல்லாம் போட முடியறதில்ல. அது இல்லாமல் வீடியோஸ் வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்டே இருக்குது. எந்த வீடியோஸும் எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் அப்படி முடியறதில்ல. நான் பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி எடுத்தால் தான் முடியுது. ஆனால் இன்னும் இதை விட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க கிராஃப்ட்ஸ் எல்லாம் செய்யலான்ட்ருக்கேன் பாருங்கள். அடுத்தது டோர் மேட்டு அப்புறம் அதெல்லாமே நான் போடுறேன். நான் என்னோடய வீட்டுக்கு வந்து நான் டோர் மேட் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா அது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். அப்புறம் நான் வாஷ் பண்ணுறதும் நான் வாஷிங் மிஷினில் தான் வாஷ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு டோர் மேட் போடும்போது என்னோடய பழைய டோர் மேட் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் அது பார்த்தா புதுசு மாதிரி தான் இருக்குது. கலர் வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ஃபேட் ஆகாது, கலர் ஃபேடே ஆகாது. உள்ளனை பொறுத்த வரைக்கும் கலர் ஃபேடே ஆகாது, அப்படியே நம்ம என்ன கலர் போட்டோமோ அதே போல் தான் இருக்கும். ஆனால் நம்ம கால் மீதியில் செலக்ட் பண்ணும்போது நல்ல டார்க் கலர்ஸாக செலக்ட் பண்ணணும். நான் நம்ம வீட்டில் போட்டிருக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கால் மீதியும் போட்டு காமிக்கிறேன். இப்போ காயின் பவுச் நான் எப்படி போட்டுட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுங்களா, ஃபுல்லாக இதே போல் தான் நம்மளுக்கு அந்த எண்டு வர வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஹைட் வேணுமோ அது வரைக்கும் நம்ம போடணும். பாருங்கள், இப்போ இந்த இடம் வந்துட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மார்க்கர் எடுத்துட்டேன், எடுத்துட்டு பாருங்கள் இந்த மார்க்கர் எடுத்து இந்த செயினில் இந்த ஃபஸ்ட்டு செயின் போய் தான் நம்ம உள்ளனை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் தான் கவுண்ட் பண்ணி ஜாயின் பண்ணும். இல்லாட்டி வந்து கூட மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு கேப் கிடைக்காது, கேப் ஆக ஆரம்பிச்சுருப்பாருங்க. இதில் ஒரு கேப்பும் தெரியாது, நீங்கள் என்ன காசு வச்சுருக்கீங்கன்னு கூட வெளியே தெரியாது. பாருங்க உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. பாருங்க எவ்வளோ அழகாக ரவுண்டாக வந்துட்டுருக்குன்னு தெரியுதுங்களா. இதே போல் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட், ரொம்ப ஹைட்டெல்லாம் போட மாட்டோம், ஒரு இவ்வளோ ஹைட்டு போடுவோமா அவ்வளோ ஹைட்டு போட்டுட்டு அப்புறம் அதுக்கு வந்து சுருக்கு இது மாதிரி வைக்கணும். அது அந்த நம்ம சுருக்கு பைக்கு வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வைக்கணும். நான் இது வந்து எவ்வளோ ஹைட் போடணுமோ அந்த ஹைட் போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து இந்த ஒரு பண்டில் த்ரெட்டே நம்மளுக்கு போதும், அதிகமாகலாம் தேவை இருக்காது. இது ஒரு 10 ருபீஸ் வரும். நம்ம அப்புறம் நம்ம செய்ய போகிறது ஒரு 1 ஹவர்னே வச்சுக்கோங்க, ஒன் ஹவர் ஒரு செஞ்சுட்டு ஒரு 50 ருபீஸுக்கு சேல்ஸ் பண்ணலாம். நம்மளுக்கு அதில் ஒரு 40 ருபீஸ் கிடைக்கும். ஆனால் அந்த 1 ஹவரில் இழுக்காது, ஒரு உங்களுக்கு 1/2 ஹவர் ஆயிரும். உங்களுக்கு அது ஸ்பீடு வந்துருச்சுன்னா சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சிடலாம். ஒரு நாளைக்கு 10-20 பவுச்சஸ் எல்லாம் செய்யலாம். இது செஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசு பெருசாக வேறு வேறு ஐட்டம்ஸும் அப்படி செய்யலாம். பாருங்க இது ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷாப்ஸ் வந்து ஏதாவது பழக்கப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டேஷனரி ஷாப்பு ஃபேன்சி ஷாப்பு அந்த மாதிரிலாம் நீங்கள் கொஞ்சம் பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் போட்டு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பீட்ஸ் வாங்கி அங்கங்கே பீட்ஸ் டெக்கரேட் பண்ணி நான் உங்களுக்கு அது எல்லாமே பண்ணி காமிக்கிறேன். டெக்கரேட் பண்ணி கொண்டு போய் சேல்ஸ் பண்ணி கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகும். இதெல்லாம் ஒரு சின்ன இன்கம் தான். அதே மாதிரி இந்த மற்ற ஒர்க்கும் கூட நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு காம்படிட்டிவ் இருப்பாங்க. எல்லாமே கூட போட்டதுலேருந்து எந்த ஒர்க்குக்கும் எல்லாத்துக்குமே காம்படிட்டிவ் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி க்ரோச்செக்ட்டுக்கு வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்காது, ஏன்னா இது நல்லா பொறுமையாக உட்காந்து பண்ணணும். அதனால் இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு உங்களுக்கு வந்துட்டு காம்படிட்டிவ் இருக்காது, உங்களுக்கு சின்ன கொஞ்சம் நல்ல வருமானமும் கிடைக்கும். இது ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. இப்போது ஹைட் இது வந்து போது, காயின் போச்சு வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இது வரைக்கும் போட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், அதாவது இது ஜாயின் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், மறுபடியும் காமிக்கிறேன். பாருங்க எல்லாமே நான் ஹெச்டிசி தான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஸ்லிப் நாட் போட்டுறேன், ஒரு செயின் போடுறேன், அப்புறம் ஒரு ஹெச்டிசி போடுறேன். இது மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. பாருங்கள் ஒரு செயின் போடுறோம்,
அப்புறம் இந்த ஒரு ஒரு செயினை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் ஒன்று போ ஒரு இது போடுறோம். அதாவது ஒரு செயின் போடுறோம், ஒரு சுற்றி சுற்றி இந்த செயினை விட்டுட்டு, அதாவது ஒரு ஸ்டிச்சை விட்டு விட்டு போடுறோம். அங்கே வந்து நம்ம இந்த கயிறு இது வைப்போம் இல்லைங்களா, அதனால் ஒன்றை விட்டு விட்டு அடுத்த இப்போ இதில் போட்டோம், இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்தது அடுத்ததில், அதாவது ஒரு செயின் ஒரு சுற்றி சுற்றி ஒரு ஸ்டிச்சை விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில், ஒரு செயின் சுற்றி சுற்றி ஒரு ஸ்டிச்சை விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச், ஒரு செயின் ஒரு ஸ்டிச்சை விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச், ஒரு செயின் ஒரு ஸ்டிச்சை விட்டு அடுத்த ஸ்டிச். ஒரு செயின் ஒரு ஸ்டிச்சை விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச், ஒரு செயின் ஒரு ஸ்டிச்சை விட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச். அவ்வளோதாங்க, இது ஸ்பீடாக சின்ன இதுதானே சீக்கிரமாக முடிஞ்சிடும் இந்த ரவுண்டு. இந்த ரவுண்டு முடிச்சுட்டு திருப்பி நம்ம ஒரு ரெண்டு லைனுக்கு வந்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக இதே அந்த ட்ரிபிள் க்ரூஸ் சாரி ஹெச்டிசியை ஃபுல்லாக போடணும். பாருங்க, ஒரு செயின் போட்டேன், நம்ம ஒர்க் பண்ண வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்போது ஸ்லிப் நாட் போட்டு இந்த இடத்த ஜாயின் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸாக இருக்கும். ஏன்னா அடுத்த லைன் வந்து நம்ம எப்பவும் போல் ஒர்க் பண்ணலாம். எப்படி நம்ம எப்பவும் நார்மல் ரவுண்ட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி பாருங்கள் ஒரு ஸ்டிச் போட்டாச்சு, ஹெச்டிசி அங்கே போட்டாச்சு. அடுத்தது அதாவது இந்த ஸ்டிச்சு மேலே ஒன்று, நம்ம போ ஸ்டிச் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சு மேலே ஒன்று ப்ளஸ் அந்த கேப்பில் ஒன்று, அவ்வளோதான். அந்த ஸ்டிச் மேலே பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா, இந்த ஸ்டிச்சு தெரியுதா, இந்த ஸ்டிச் மேலே ஒன்று, இந்த ஸ்டிச் மேலே ஒன்று போடணும், அப்புறம் கேப்பில் ஒன்று, இந்த ஸ்டிச் மேலே ஒன்று, அப்புறம் கேப்பில் ஒன்று. இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போடணும். இந்த ஸ்டிச் மேலே ஒன்று, இந்த கேப்பில் இந்த ஸ்டிச்சில், இந்த கேப்பில் இந்த ஸ்டிச்சில், இந்த கேப்பில் அந்த மாதிரி போடணும். நாங்கள் இது வரைக்கும் போட்டு வந்துட்டேன், அடுத்தது ஸ்லிப் நாட் போட்டு ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணியாச்சு, தெரியுதுங்க. இப்போது இந்த ஹோல்ஸ் இதில் தான் நம்ம அந்த கயிறு இது இது பண்ண போகிறோம். அப்புறம் இன்னொரு ஸ்டிச் இன்னொரு லைன் வந்துட்டு கொஞ்சம் டிசைனாக பண்ணுறதுக்காக எப்படின்னு பாருங்கள். இப்போது ஒரு ஸ்டிச்சு போட்ட மாதிரியே நான் போட்டேன், போட்டு கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி இருக்கிறக்காக ஒன் டூ த்ரீ த்ரீ போட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் இந்த லைன் வந்துட்டு நம்ம சிங்கிள் க்ரூஷே போட்டால் போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இதில் வந்துட்டு ஒரு சிங்கிள் க்ரூஷே போட்டேன், அப்புறம் ஒன் டூ த்ரீ த்ரீ செயின் போட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரூஷே, மறுபடியும் த்ரீ செயின் போட்டு அடுத்ததில், அதாவது ஒரு ஒரு ஸ்டிச்சு விடாமல் அப்படியே போட்டு வரோம். இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் எவ்வளோ செயின்ஸ் வேணாலும் போடலாம், செயின்ஸ் அதிகமாக போட்டாலும் நம்மளுக்கு பார்க்குறக்கு வந்து அழகாக இருக்கும். அது அந்த இந்த நேர் வந்து அப்படி சுருங்கி 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 இப்படி வரும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இந்த செயின் வந்து நீங்கள் சிக்ஸ் செவன் எயிட் போட்டாலும் நல்லாயிருக்கும், ஏன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நல்ல டிசைனாக வந்திருக்கும். பாருங்கள், ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னா பாருங்கள், அந்த மாதிரி போட்டு வந்தோம்னா கொஞ்சம் இந்த இந்த இது வந்துட்டு கொஞ்சம் செயின் வந்துட்டு கொஞ்சம் இப்படி தள்ளி தள்ளி தெரியும், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. அந்த மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். ஆனால் எல்லா ஒரு கவுண்ட் வச்சோம்னா சுற்றி எல்லாத்துக்கும் ஒரே கவுண்ட்டு தான் வைக்கணும். நான் இங்கே வந்து சின்னதாக தெரியட்டும், த்ரீ வைக்கிறேன். பாருங்கள், த்ரீ வச்சாச்சு. அப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் வந்து நான் சிங்கிள் க்ரூஷே தான் போடுறேன் எல்லாத்துக்கும். பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஒரு சிங்கிள் க்ரூஷே, ஒன் டூ த்ரீ ஒரு சிங்கிள் க்ரூஷே, எந்த செயினையும் விடக்கூடாது, எல்லா ஸ்டிச்சிலையும் போடணும். த்ரீ பாருங்க ஒரு சிங்கிள் க்ரூஷே, இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுடணும். பாருங்கள், இந்த இது இந்த மாதிரி வந்துடும், ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போடணும், சுற்று வரைக்கும் போட்டு வரணும். பாருங்க, கடைசி இது வந்துட்டேன், வந்துட்டு எப்போ போல் இதை அப்படி ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோ, ஸ்லிப் நட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்படி தான் வரும். இப்போ இந்த ஒயர் போதும், இந்த த்ரெட்டு போதும், நம்மளுக்கு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு மெயினாக இதை வந்து நல்லா நம்ம சேவ் பண்ணணும். இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும். எவ்வளோ உள்ள அப்படியே கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிடலாம்.
பக்கம் பக்கமாக அந்த பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஃபுல்லை விடுங்க. தள்ளி தள்ளி விட்டோம்னா அது வந்துட்டு அந்த த்ரெட் வந்து அசிங்கமாக தெரியும், அதனால் பக்கம் பக்கமாக விடுங்க. இப்படி உள்ளே எவ்வளோ உள்ளே கொண்டு போக முடியுமோ அவ்வளோ உள்ளே கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு கொஞ்சம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இது வந்து ஒட்ட வைக்கும் போது அப்போ தான் தெரியும் எங்கே விட்டுருக்கோன்ட்டு. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு, சரிங்கண்ணா பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பவுச் கிடச்சிருச்சு. அப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு ஓன் யூஸுக்கு நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தால் இதுலேயே வந்து நாட் செஞ்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு சேல்ஸ் அந்த மாதிரினா நீங்கள் ரெட் கலர் யூஸ் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது கலர் யூஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கலரில் பாருங்கள், சும்மா செயின் மட்டும்தான், வேறு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. செயின் ஆனால் கவுண்ட் பண்ணிகிட்டே போடுங்க, 1, 2, 3, 4, 5. சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நான் 20 போட்டிருக்கேன், 20 போட்டிருக்கேன், சின்னதாக இருக்குது. அது ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு இதாக வரணும். 40 போடலாம், 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 34, 35, 36, 37, 38, 39, 40. 40 போட்டு வச்சு பார்க்கலாம். இன்னொரு 10, 50 போடலாம், அண்ட் ஒரு 5 போடலாம், 1, 2, 3, 4, 5. டோட்டலாக நான் 45 போட்டிருக்கேன். 45 போட்டு பாருங்கள், இப்படி கேப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த இது வழியாக இழுத்து அப்படியே இழுத்துட்டோம்னா அது அப்படியே டைட்டாக நாட் ஆகிக்கும். இப்போ நான் டோட்டலாக 45 போட்டிருக்கேன், இது பண்ணலான்ட்டுருக்கு. அதனால் எல்லா ஹோல்லையும் அப் அண்ட் டவுனாக மாறி மாறி பண்ணுறேன். பாருங்கள், ஒரு ஹோலில் உள்ளே விடுறேன், ஒரு ஹோலில் வெளியே விடுறேன், ஒரு ஹோலில் உள்ளே விடுறேன், ஒரு ஹோலில் வெளியே விடுறேன். இது வந்து எல்லா கலர்ஸ்லையும் நம்ம பண்ணலாம், உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம், கலர் கலராக பண்ணலாம், இல்லை ஒரு டபுள் கலர் யூஸ் பண்ணலாம். இப்போ கீழே வந்துட்டு எல்லோ கலர் யூஸ் பண்ணிவிட்டு மேலே க்ரீன் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு பைனாப்பிள் டிசைன் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து நீங்களே க்ரியேட் பண்ணலாம். அதேமாதிரி இந்த நாட்டோட எண்டில் வந்துட்டு நீங்கள் பீட்ஸ் வந்து மாட்டி விடலாம், அழகாக இருக்கும். அப்படியெல்லாம் மாட்டி விட்டோம்னா பார்க்குறக்கு நல்லா அழகாக இருப்பாருங்க. இப்படி கொண்டு வந்தாச்சு. இப்போது இந்த எண்டு ரெண்டு இருக்கு இல்லைங்களா, எண்டில் இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இந்த த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு நாட் போட்டு விட்டுருங்க. இல்லை அந்த த்ரெட்டு இந்த நேர் பீட்ஸ் போடுறதுனாலும் நம்ம பீட்ஸும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்க, அப்படி இழுத்தோம்னா ஒரு பேக் ஆகி பாருங்க. அங்கே இதுக்குள்ளே ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சோம்னா இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே இழுத்துக்கலாம். இழுத்தோம்னா அது ஒரு பேக் மாதிரி ஆகிக்கும். இப்படி இழுத்துட்டு இதை வந்துட்டு நீங்கள் சும்மா இப்படி ஒரு நாட் போட்டு வச்சுக்கலாம். பீட்ஸ் போடலாம், எல்லாமே இந்த கார்னர் இங்கே வந்து பீட்ஸ் போட்டு நீங்கள் சும்மா இந்த மாதிரி அதாவது இந்த இப்படி டிசைனு சும்மா கொஞ்சமாக இப்படி எடுத்து இப்படி போட்டு இங்கே வந்து பீட்ஸை தொங்க விட்டிங்கனாலும் அழகாக இருக்காது. இங்கே வந்து ஒரு பவு மாதிரி போட்டு கீழே வந்து பீட்ஸை தொங்க விட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். இந்த இது இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து பீட்ஸை தொங்க விட்டுக்கலாம். பீட்ஸை தொங்க விட்டிங்கன்னா இன்னும் பார்க்குறக்கு வந்துட்டு அழகாக இருக்கும். பீட்ஸ் தொங்க விடலாம், சின்ன சின்னதாக ஸ்பாஞ்ச் இந்த உள்ளன்லேயே வந்து பால்ஸ் மாதிரி செய்யலாம். நான் அது பால் உங்களுக்கு எப்படி நான் செஞ்சு காமிக்கிறேன், சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி செய்யலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் உள்ளே கொஞ்சம் திங்ஸ் வச்சுருக்கேன், சும்மா நான் த்ரெட்டு இதையவே வச்சு காமிச்சேன். இப்படி எதுவும் வைக்காமல் இருந்தாலும் நீங்கள் காயின்ஸ் அதெல்லாம் போட்டு இப்படி இழுத்து விட்டுக்கலாம். இழுத்துட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மா ஒரு நாட் போட்டாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும். பாருங்க அழகாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து நீங்கள் நிறையா திங்ஸ் போட்டு வைக்கலாம், காயின்ஸுகளை போட்டு வைக்கலாம். பாருங்க பாருங்க எவ்வளோ அழகான ஒரு காயின் பவுச் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் நீங்கள் பெருசு பெருசாக கூட பண்ணலாம், சின்னதாக பண்ணுட்டு இல்லை பெருசாகவும் பண்ணலாம். நாட் வந்து நான் இந்த கலரில் போட்டிருக்கேன், நீங்கள் க்ரீன் கூட போடலாம். இந்த கயிறு இவ்வளோதாங்க, இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு நல்லா வாஷபிள் தான், அழுக்காயிருச்சுனாலும் வாஷ் பண்ணிக்கலாம். இதில் காயின்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். பேக்கில் கூட இப்படி போட்டு நம்ம பேக்கில் காயின்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டு கூட பேக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அங்கே உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வேறு டிசைனில் போட்டு காமிக்கிறேன். இன்னும் உள்ளன் வச்சும் ஒயர் வச்சும் நிறையா கிராஃப்ட்ஸ் பண்ணுவேன், நீங்கள் வந்து என்னோடய சேனலில் பாருங்கள். மற்ற இன்னும் அடுத்த கிராஃப்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். ஹவுஸ் யூஸ் தான் அதிகமாக, ஹவுஸ் யூஸோட தான் சொல்லித்தருவேன். இது வந்துட்டு சும்மா ஒரு காயின் இதை பவுச் மட்டும் போட்டு காமிக்கிறான்னு போட்டு காமிச்சேன். அடுத்தது நம்ம ஹவுஸ் ஹோல்ஸ் வீட்டுக்கு என்ன தேவையோ அதோடது பற்றி தான் போடுவேன்.
பாருங்கள் என்னோடய வீடியோ எடுத்து அப்படியே கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டுருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.